அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பரத்ராஜு. நம்ம ஃபோர்ஸ் மோட்டர்ஸோட டிராக்டர் ஆத்ரேஸ் டீலர். நம்ம டீலர் நேம் ஏர் ஃபார்ம் சர்வீஸ். நம்ம டீலர் லொக்கேஷன் தலைவர் சொல்லியிருக்கு. நம்ம பல கவனிகள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் பல்வான் சன்மான் சீரீஸ் பார்த்துருக்குறோம். நம்ம யூடியூப் சேனல்லேயும் வந்து தொழில் நண்பன், இந்த தொழில் நண்பன் சேனலில் டிராக்டர் செக்மெண்ட் இல்லாமல் அக்ரி பேஸ்ட் மிஷினரி எல்லாமே இதை நம்ம டீலரில் பண்ணிகிட்ருக்குறோம். சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் அக்ரி மிஷினரியில் ப்ரெஷ் கட்டரு, சாப் கட்டரு, அப்புறம் செயின்ஸா, எர்த்தாக்கர், சாப் இது பவர் வீடர், பவர் டில்லரு, இது மாதிரி பவர் அக்ரி மிஷினரி எல்லாமே நம்ம டீலரில் பண்ணிகிட்ருக்குறோம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம டிராக்டர் டீலர் தான். அது இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னொரு யூடியூப் சேனல் நம்பர் இருக்குது, விவசாயம் நம்ம சேனல். அதில் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் அதில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இயற்கை விவசாயமும் மற்றும் வேறு ஏதாவது தகவல்னால் அந்த யூடியூப் சேனல் யூடியூப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கள் போகலாம். நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மோக் பற்றி பார்க்குறோம். நம்ம ஒரு டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்லேருந்து வர ஸ்மோக் என்ன ரீசனில் வருது, இப்போ அதில் ஸ்மோக்கிலே பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கு, அதுக்கப்புறம் பிளாக் ஸ்மோக்கு, தென் ப்ளூ ஸ்மோக்கு, இது மாதிரி மூணு டைப் ஆஃப் ஸ்மோக் இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்லேருந்து வர ஸ்மோக்கு என்ன ஸ்மோக் வருது, அது மூலமாக நம்ம வண்டி என்ன கண்டிஷன் இருக்குது பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வண்டி புது வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். புது வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம சன்மான்லேயே ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக் பார்த்திங்கன்னா லைட் ஒயிட் ஸ்மோக்கிலே டூ டைப் இருக்குது. ஒன்று தின்னு இன்னொன்று திக்கு இருக்கும். டின் டைப் வரது வந்து பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அதிகமாக அந்த தின் ஸ்மோக்கு ஐடியலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கும்போது தின் ஸ்மோக்காக தெரியும், அதில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. திக்காக இந்த ஸ்மோக்கே பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கே திக்காக வருதுன்னா அது கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த திக் ஸ்மோக்கு ஒயிட் ஸ்மோக்கு எதனால் வருதுன்னா நம்ம இதை ஒரு டீசலில் வந்து சரியான டீசல் கலப்படமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கூலண்ட்டு வந்து லீக்கேஜாக இருக்கலாம். கூலண்ட் லீக்கேஜ் இப்போ கூலண்ட் லீக்கேஜாக இருக்கும். அதுக்கு கூலண்ட் எதனால் லீக் ஆகும்னா பிளாக்கில் எங்கேயாவது லீக் ஆகலாம், இல்லை ஹெட்டு வந்து ஏதோ டேமேஜாக இருக்கலாம். இது இந்த மாதிரி இந்த ரீசனால் வந்து நமக்கு ஒயிட் ஸ்மோக் வர்றது காரணமாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம டர்போ இன்ஜினால் டர்போ சரியாக ஃபங்க்ஷன் ஆகலாம்னா ஒயிட் ஸ்மோக் வரும். ஒயிட் ஸ்மோக் வர்றதுக்கு மெயின் ரீசனே ஒன்று டர்போ இன்ஜினில் டர்போ ப்ராப்ளமாக இருக்கலாம். ரெண்டாவது ஹெட்டு வந்து ஹெட் கேஸ்கெட் வீக்காக இருக்கலாம். தென் வந்து ஹெட் கேஸ்கெட்டானால நமக்கு வந்து கூலண்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கலாம். தென் டீசலில் வாட்டர் மிக்சரும் இல்லை வேறு ஏதாவது கலப்படமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக் இருக்கும். ஒயிட் ஸ்மோக்கில் நான் சொல்லியிருக்கேன், தின்னாக வரதா எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து நார்மல் இன்ஜின் தான், நார்மலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதிலே வந்து அந்த ஒயிட் ஸ்மோக்கிலே ரொம்ப டார்க்காக திக்காக வந்ததுன்னா கொஞ்சம் நம்ம கவனிக்கணும், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டீசலில் கலப்படமாக இருந்த வாட்டர் மிக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தனாலும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்மோக் இருக்கும். இப்போ நம்ம ஒரு விண்டர் சீசனில் குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாக நல்லா கவனிக்கலாம். வண்டி ஸ்டார்டிங்கில் காலையில் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் எக்ஸாஸ்ட்லேருந்து ஒயிட் ஸ்மோக் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் இன்ஜின் ஆனதுக்கப்புறம் வார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஸ்மோக்கு போயிடும். காரணம் என்ன, அதில் வந்து நம்ம பனித்துளியில் அதில் பட்டிருக்கனால கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த இது போயிடும். அதே வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராப்ளமாக அந்த ஒயிட் ஸ்மோக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுதுன்னா கொஞ்சம் நமக்கு பார்த்து கவனிச்சிக்கணும். தென் வந்து பிளாக் ஸ்மோக் இருக்குது. பிளாக் ஸ்மோக்கு வந்து எதனால் வரும்னா பிளாக் ஸ்மோக்கும் நார்மலாக வந்தால் ப்ராப்ளம் இல்லை, சரியான ஏர் மிக்சரும் சரியான ஃபியூல் மிக்சரும் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதிலே வந்து ரொம்ப குபு குபு குபுன்னு ரொம்ப தள்ளுதுன்னா ஒன்று டீசல் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். இன்ஜெக்டர் மூலமாக டீசல் அதிகமாக போகுது. அப்படி இல்லைன்னா சரியான ஏர் வந்து டீசலில் கூட மிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். ஒன்று நம்ம என்ன பண்ணணுன்னா ஏர் சரியாக போகிறதுக்கு வந்து ஏர் ஃபில்டரில் ஏதாவது சோக் ஆகிருக்கும். அது நம்ம இப்போ ட்ரை டைப் சன்மானில் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஏர் ஃபில்டரை வந்து தட்டி டஸ்ட்டில் எடுத்துகிட்டு போட்டோம்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏர் வந்து நம்ம கரெக்டான மிக்சரில் போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு வந்து ஏர் வந்து 13 மடங்கு டீசல் 1 மடங்கு இருக்குதுன்னா இது சரியான மிக்சர். இதிலே வந்து டீசல் அதிகமாக போவோம் ஆனால் ஏர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு வந்து ஸ்மோக் வந்து அதிகமாக போவோம். அதான் கரெக்டான காம்பினேஷனில் இருந்ததுன்னா ஏர் ஃபியூல் மிக்சர் கரெக்டான காம்பினேஷன் நமக்கு ஸ்மோக் வந்து கம்மியாக தான் வரும். இதில் அதிகமாக போச்சுன்னா ஒன்று ஏர் கம்மியான மிக்சராக இருக்கும், ஃபியூல் வந்து அதிகமாக போயிருக்கும். இதனால் வந்ததுன்னா பிளாக் ஸ்மோக் வரும். அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளூ ஸ்மோக்கு சொல்லியிருக்கிறோம். ப்ளூ ஸ்மோக் எதனால் வரும்னா
டீசல் வித் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ஆயில் மிக்ஸ் ஆகி வரதுனால இப்போ ஃபயர் ஆகும்போது ஸ்மோக் வந்து ப்ளூ கலரில் வரும். இந்த ஆயில் எப்படி மிக்ஸ் ஆகும்னா கண்டிப்பாக வந்து இதில் பிஸ்டன் ரிங்ஸ் ஏதாவது வீக்காக இருக்கலாம், எல்லாம் மேலே ஹெட்டிலிருந்து ஏதாவது அந்த புஸ்ராடோ இல்லைனா வால்வ் வந்து ஏதாவது கொஞ்சம் லீக்காக இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்டனுக்கு மேலே வந்து டீசல் வித் ஆயில் மிக்ஸ் ஆகிறதுனால ஃபயர் ஆகும்போது இந்த மாதிரி ப்ளூ ஸ்மோக் இருக்கும். இது வந்து ரேர் தான். பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பார்க்கலாம் ப்ளூ ஸ்மோக். ஆயிலில் இப்போ பிஸ்டன் ரிங்ஸ் வீக்காக இருக்கும், கண்டிப்பாக வந்து பிஸ்டன் ரிங்ஸ் வீக்காக இருந்ததுனால கண்டிப்பாக கீழே இருக்கிற ஆயில் வந்து பிஸ்டன் டாப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் ஆகும் போது இந்த ப்ராப்ளம் வரும். பழைய வண்டிக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இதுதான் வந்து ஒயிட் ஸ்மோக் வந்து அதிகமாக வந்து நம்ம இது தான் கொஞ்சம் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஒயிட் ஸ்மோக் வந்து கூலண்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், ஆயில் வந்து கூலண்ட் மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லாம் இதில் வந்து நம்ம பிஸ்டன் டாப்புக்கு மேலே வந்து கூலண்ட் கண்டிப்பாக வந்து கேஸ்கட் வீக்கிறனால கூலண்ட் அதில் இதாகிருக்கும். பிளாக் ஸ்மோக்கிலே வந்து இன்னொன்று சொல்லியிருக்கோம், நம்ம ரொம்ப பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் வந்து ரொம்ப கார்பன் வந்து டெபாசிட் ஆகிருக்கும், அது வந்து க்ளீன் பண்ணி போட்டாவே ஓரளவுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம ஸ்மோக்கில் கவனிக்க வேண்டியது. இப்போ நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம்மா, லைட்டாக மைல்டாக ஒயிட் ஸ்மோக் வந்து ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப வந்து டார்க் ஒயிட் வந்து ரொம்ப அதிகமாக திக்காக வரும்போது தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பிளாக் ஸ்மோக்கிலே ரொம்ப அதிகமாக போச்சுன்னா டீசல் அதிகமாக போனால் வண்டியில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காது. ஒன்று இன்ஜெக்டர் மூலமாக டீசல் வந்து சரியாக ஃபியூல் இதாகாமல் இருக்கலாம். அது இல்லாமல் நமக்கு ஏர் மிக்சர் சரியான காம்பினேஷன் இருக்காது. அப்புறம் நம்ம இதில் தான் நம்ம வண்டியில் அதிகமாக டிராக்டரும் சரி மற்ற கமர்ஷியல் வெஹிக்கிளும் சரி நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம டிராக்டரில் நம்ம இதில் சன்மானில் யூஸ் பண்ணியிருக்கிறது மெர்சஸ் பென்ஸ் டேரைவல் இன்ஜின் தான். இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டேப்பர்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேவை கிடையாது. காரணம் நம்ம ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு டைம் வந்து கம்பெனி செட்டிங் பண்ணால் நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டான இன்டர்வலில் ஆயில் சர்வீஸ் பண்ணணும். அதேமாதிரி பின்னாடி வந்து ஹைட்ராலிக்கு பிரேக்குக்கு தென் இதுக்கு கீருக்கு எல்லாமே ஒரே காமன் ஆயில் தான், யுட்டோ ஆயில் 35 லிட்டர் கெப்பாசிட்டி. இது நம்ம கண்டிப்பாக வந்து 1200 ஒரு டைம் மாற்றிக்கணும். இப்படி ஒரு வாள் நம்ம ஆயில் வந்து கரெக்டான இன்டர்வலில் மாற்றாமல் இருந்தால் பின்னாடி கீர் பாக்ஸில் இருக்கிற உள்ள அந்த நீடில் பேரிங்கில் வந்து சரியான லூப்ரிகேஷன் கிடைக்காது. அந்த நீடில் பேரிங் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கீர் பாக்ஸில் மரமரன்னு சவுண்டு வரும். அது மூலமாக நமக்கு இந்த இது இல்லாமல் திரும்ப பேரிங் வேலை வைக்கும். பேரிங் போனதுக்கப்புறம் பேரிங் வேலை வச்சுன்னா அதுக்கப்புறம் கீர் வந்து வேலை வைக்கும். அதனால் கண்டிப்பாக கரெக்டாக இன்டர்வலில் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஆயில் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் ப்ளூ லூப்ரிகேஷன் இங்கே கீருக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூலண்ட் ஆயில் சொல்லியிருக்கிறோம், கூலண்ட் ஆயில் வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். கூலண்ட் ஆயில் நம்ம சன்மால் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ப்ளூ கலரு. அது ப்ளூ கலரில் கோல்டன் க்ரூஸ் பிராண்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். காரணம் அந்த கோல்டன் க்ரூஸ் ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வாட்டர் பம்ப் வந்து கண்டிப்பாக நல்லா லைஃப் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் வந்து நம்ம கரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நமக்கு மைலேஜ் வருதான்னு பார்க்க மைலேஜ் வரும் செக் பண்ணணும். ஒருவேளை மைலேஜ் ரொம்ப அதிகமாக போகுதுன்னா ஏர் ஃபில்டர் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் டீசல் லீக்கேஜ் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை நமக்கு வந்து வண்டி ஸ்டார்டிங் ட்ரபுளில் ஓரளவுக்கு வண்டி ஸ்டார்டிங்கில் நல்ல இதாக இருக்கும். இப்போ இம்ப்ளிமெண்ட் போடும்போது ரொம்ப அடங்கி போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டீசலேருந்து வர அந்த காக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த காக்கு ஏதாவது அடப்பிறந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓ அது நீங்கள் மாற்றி போட்டாலும் இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் வராது. அப்புறம் வேறு ஏதாவது உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடோ வேறு ஏதாவது சேல்ஸ் ரிலேட்டடோ சந்தேகமாக தான் கீழே இருக்க நம்பரை கண்டக்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.